ஃபஸ்ட்டு ரோட் சைடில் தான் ஒன்று ரெண்டுன்னு கீழே இருக்கும். இப்போலாம் கோவிலில் இருக்குது. ஏன் நம்ம கோவிலாக நினச்சி படிக்கிற காலேஜ் பெஞ்சில் கூட இதெல்லாம் இருக்குது. இதோட ஒரிஜினல் நேம் ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ, அதை கூலிப்னு கூட சொல்லுவாங்க. பட் இதை யூஸ் பண்ணுறவங்க நிறைய நேம் வச்சு கூப்பிடுவாங்க. இந்த கூலிப்னா என்ன அண்ட் இதோட சைடு எஃபெக்ட், இதில் இருந்து ப்ராக்டிக்கலாக எப்படி வெளியே வரலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூலிப்னா என்ன? டொபாக்கோ புகையிலையை நல்லா காய வச்சு அதை பவுடராகவோ இல்லைனா அதை ஃபைனாக கட் பண்ணியோ ஒரு பேக்கேஜில் பேக் பண்ணி பாக்ஸில் போட்டு விற்பாங்க. அண்ட் இது சிகரெட் மாதிரி ஸ்மோக் பண்ண தேவையில்லை, அதால் தான் இதை ஸ்மோக்லெஸ் டொபாக்கோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், சிகரெட் ஸ்மோக் பண்ணுறாங்க, அந்த கேஸ் நம்ம லங்ஸை அஃபெக்ட் பண்ணுது. பட் இதில் ஸ்மோக் வரலை, லங்ஸும் அஃபெக்ட் ஆகலை. இதால் என்ன பாதிப்பு இருக்க போகுதுன்ட்டு நீங்கள் கேட்கலாம். பட் எதுக்காக தவிர்க்கணுன்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த கூலிப்பில் நிக்கோட்டின் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த நிக்கோட்டின் உங்களை இதுக்கு அடிமையாக்கும் அண்ட் உங்கள் மென்டல் ஹெல்த்தை சேஞ்ச் பண்ணும். அது இல்லைனா இருக்க முடியாதுன்னு ஒரு தாட்டை கிரியேட் பண்ணும். ஸோ நீங்கள் இதை கண்டினியூவாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இதில் 28 காசினோஜன் இருக்குது, அதாவது 28 கேன்சர் காசிங் ஏஜென்ட் இருக்குது. அது உங்கள் மவுத் அஃபெக்ட் பண்ணி மவுத் கேன்சர் வரலாம், இல்லைனா உங்கள் டங்கை அஃபெக்ட் பண்ணி டங் கேன்சர் வரலாம், சீக்கை அஃபெக்ட் பண்ணலாம், உங்கள் த்ராட் அஃபெக்ட் பண்ணி கூட த்ராட் கேன்சர் வர வைக்கலாம். ஸோ இதில் இந்த அளவுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எப்படி முழுசாக தவிர்க்கலான்ட்டு உங்களுக்கு நான் 5 டிப்ஸ் சொல்ல போகிறேன். டிப் நம்பர் 1, ஜஸ்ட் கட் 1 by 1. என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே மோட்டிவேட் ஆகிட்டு இப்போத்துலேருந்து நான் அதை பண்ணவே மாட்டேன்னு முடிவெடுத்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கண்ட்ரோல் பண்ணி தேர்ட் டே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக விடணும்னா 1 week ஒரே ஒரு இதுவை கட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 கூலிப் சாப்பிட்றீங்கன்னா ஜஸ்ட் 1 கம்மி பண்ணுங்க. அடுத்த 7 நாளைக்கு நான் வெறும் 4 தான் சாப்பிடுவேன். உங்களுக்கு நீங்களே சொல்லிடுங்க, அடுத்த வீக் 3 மாறும், அடுத்த வீக் 2 சாப்பிடுவீங்க, அதுக்கு அடுத்த வீக் 1 சாப்பிடுவீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைப்பீங்க. ஸோ இதை பண்ணுறதுனால உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக கூட மாறும். டிப் நம்பர் 2, புட் சம்திங் இன் யுவர் மவுத். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இப்போது சுகர்லெஸ் சிவிங்கம் இல்லை டூத் பிக் இல்லை சாக்லேட் இல்லை ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா கேரட் சன்ஃப்ளவர் சீட் இதெல்லாம் நீங்கள் சீவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, சப்போஸ் அந்த தாட் வரும்போது நீங்கள் ஒன்று சாப்பிட்டுன்னு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணும், நான் எதுக்கு அதை துப்பணும், இது எதுக்கு சாப்பிட்ணும்னு உங்களுக்கு தோணும். ஸோ இதால் நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. டிப் நம்பர் 3, சேஞ்ச் யுவர் ஃப்ரெண்ட் ஜோன். இந்த கூலிப்பை சாப்பிட சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு தான் யாரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்ச நாள் விலகி இருங்க, ஏன்னா அவங்க கூட இருக்கும்போது நீங்கள் அதையே நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணுவீங்க. ஸோ இது உங்களுக்குள்ள ஹேபிட்டாகவே கிரியேட் ஆகிடும். அவர் அவங்கள பார்க்கும்போது நான் சாப்பிட்ணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. அண்ட் இதை இந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணுற வரையும் இந்த ஹேபிட்டே இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு நல்லா பழகுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பேட் ஹேபிட் கற்றுக் கொடுத்த ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டிப் நம்பர் 4, ப்ரோ எக்ஸ்ட்ரா பேக்கப். சில பேர் வீட்டில் வாங்கி பதுக்கி வச்சுருப்பீங்க, அது இருந்தால் உடனே தூக்கி போடுங்க. ஏன்னா நீங்கள் குவிட் பண்ணலான்னு நினைக்கும் போது அதெல்லாம் பார்த்துட்டு டெம்ட் ஆகிட்டு நீங்கள் திருப்பி அதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது உங்களை இதான் கடைசி வாட்டி இதான் கடைசி வாட்டின்னு சொல்லி எடுத்துக்கினே இருப்பீங்க. ஸோ வீட்டில் பேக்கப் வச்சுக்காதீங்க. டிப் நம்பர் 5, ட்ராக் யுவர் ஹேபிட். உங்களை ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போல்லாம் அந்த தாட் வருதோ டைரியில் நோட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக டைமோட மென்ஷன் பண்ணுங்கள். இப்படி ட்ராக் பண்ணுறதுனால எப்படி அந்த தாட் ட்ரிகர் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். தாட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் முக்கியமாக நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணம், நிறைய சின்ன பசங்க என்னன்னே தெரியாமல் இதை யூஸ் பண்ணுறாங்க அண்ட் காலேஜ் பசங்க தெரிஞ்சே இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹெல்த்தை நம்மளால் மட்டும்தான் ஒழுங்காக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த பேட் ஹேபிட்லேருந்து குவிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்லி ஐ வில் குவிட் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போல்லாம் கிவ் அப் பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த கமெண்ட் வந்து பாருங்கள், உங்களை மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல் அண்ட் டேக் கேர்.